ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இலங்கை மற்றும் நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் தன்னுடைய மேஜிக் பந்து வீச்சு மூலமாக லசித் மலிங்கா தொடர்ந்து நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி சொற்ப ரன்களுக்கு நியூசிலாந்து அணியை ஆல் அவுட் ஆக்கி அபாரமான வெற்றியை பெற்றிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இலங்கை மற்றும் நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே மூன்று போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் நடக்குது. இதுல முதல் இரண்டு போட்டிகளை நியூசிலாந்து அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது போட்டி நேற்று நடந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா முதல்ல களமிறங்கின இலங்கை அணி இருபது ஓவர் முடிவுக்கு எட்டு விக்கெட்ல பிறகு 125 ரன்கள் எடுத்தாங்க. அதன் பிறகு களமிறங்கின நியூசிலாந்து அணி முதல் இரண்டு ஓவர் முடிவுக்கு 15 ரன்களை எடுத்து விக்கெட் இழப்பு இல்லாமல் இருந்தாங்க. மூன்றாவது ஓவரை நட்சத்திர பந்து வீச்சாளர் லசித் மலிங்கா வீச வந்தாரு. அந்த ஓவர்ல மூன்றாவது பந்த காலின் மன்றோ எதிர்கொண்ட போது இன்ஸ்விங்கர் வீசி போல்டாக்கி அவரை வெளியேற்றினாரு. அடுத்ததா நான்காவது பந்துல பாத்தீங்கன்னா அந்த அணியின் ரூதர்ஃபோர்ட் பேட்டிங் செய்யும் போது அவருக்கு எல்பிடபிள்யூ முறையில லசித் மலிங்கா அப்பீல் பண்ணாங்க. ஆனா அது கள நடுவர் அவுட் இல்ல அப்படின்னு சொன்னவும் ரிவ்யூ எடுத்து அது பார்க்கும்போது தெளிவான அவுட் அப்படின்னு தெரிஞ்சுது. இதை தொடர்ந்து ஹாட்ரிக் பால் வீசிய லசித் மலிங்கா அந்த அணியின் அதிரடி ஆல்ரவுண்டரான காலின் டி கிரான்ஹோம ஒரு சூப்பரான யார்க்கர் மூலமா எல்பிடபிள்யூ மூலமா வெளியேற்றினாரு. அந்த பால் அவருக்கு விக்கெட் கிடைக்காம நோபால் ஆகியிருக்க வேண்டியது. நூலில் அது நோபால் இல்லாம தவறி ஒரு சிறிய அளவுல கால் கிரீஸ்குள்ள இருந்த காரணத்தினால அவருக்கு அவுட் கொடுக்கப்பட்டு ஹாட்ரிக் சாதனை நிகழ்த்தினாரு. அதற்கு அடுத்த பந்தில் பாத்தீங்கன்னா அந்த அணியின் அனுபவ வீரரான ராஸ் டெய்லர் பேட்டிங் செய்ய வரும்போது ஒரு விளையாட முடியாத அற்புதமான யார்க்கரை சொருகினாரு லசித் மலிங்கா. அவரும் அந்த பால்ல எல்பிடபிள்யூ ஆகி வெளியேறிட்டாரு. இதன் மூலமா ஒரே ஓவர்ல தொடர்ந்து நான்கு பந்துகளை நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி லசித் மலிங்கா அற்புதமான சாதனை செஞ்சிருக்காரு. இவர் இதற்கு முன்னாடி 2007 நடந்த உலகக்கோப்பை போட்டியில சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான போட்டியில தொடர்ந்து இதே போல நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல சர்வதேச போட்டிகள்ல இவரோட இது ஐந்தாவது ஹாட்ரிக் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது வரைக்கும் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் எந்த ஒரு வீரருமே நான்கு பந்துகளில் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினே கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.